ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்ப வேன்ல ஏறி கொடைக்கானல் போ ரெடி ஆயிட்டாங்க ஆமா ஜெனி வந்து ஆஃப் ரோட் ஜீப்ல போறதுக்காக ஜீப்ல ஏற போறோம் அந்த வண்டில தான் நம்ம போக போறோம் எங்களோட மொத்த சப்ஸ்கிரைபர்ஸையும் கூப்பிட்டு வந்து ஒரு மீட் அப் வச்சு அவங்க எல்லாம் ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து 96 த்ரிஷா இவனை பிடிச்சா இவனோட சேர்ந்து நீ போடா பரவாயில்ல சேர்ந்து போலாம் வெரி அட்வென்ச்சரஸ் அந்த டென்ட்ல தான் இப்போ நாங்க எல்லாரும் இங்க தங்க போறோம் இது வந்து 3 டென்ட் 3 ஷேரிங் मल उपलब्ध ஹாய் நம்ம இப்ப திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளிய நின்றுறோம் நம்ம फ्रेंड्सலாம் வந்து இப்ப நம்மள பிக்கப் பண்றதுக்காக அருண் வந்துட்டே இருக்காங்க அதான் சொல்றேன் கொடைக்கானல் போறானே கொடைக்கானல் போறோம் நம்ம சோ கொடைக்கானல்ல போய் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ரூம் உள்ள தங்கலாம்னு இருக்கோம் அத பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குன்னு பிட்டலாம் போட்றாங்க டென்ட் கேம்ப் அதெல்லாம் இருக்குன்னு சோ நேர்ல போய் பார்த்துட்டு எப்படி இல்ல இருக்கு அதோட ரிவ்யூ நீங்க வந்தா தங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறது எல்லாருமே சொல்றோம் சோ போறதுல பயங்கரமான ஃபன்னலா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் எங்க फ्रेंड्सோட போறோம் ரொம்ப நாள் கழிச்சு சோ இந்த ட்ரிப் வந்து ஒரு நல்லபடியா ஒரு ஜாலியான ட்ரிப் ஆமைய எல்லாரும் எங்களை வாழ்த்துங்க ஹாய் வேன்ல வந்துச்சு இப்ப फ्रेंड्स எல்லாரும் சேர்ந்து இப்ப வேன்ல ஏறி கொடைக்கானல் போ ரெடி ஆயிட்டாங்க ஆமா ஜெனி எல்லாரும் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க ஹாய் ரவி கிருதி குட்டா அப்புறம் எல்லாரும் இன்ட்ரோ듀ஸ் பண்றதுக்குள்ள vlog முடிஞ்சிரும் நானு பாக்கறது இன்ட்ரோ듀ஸ் இது வந்து இது சிவா இது ஸ்னேகா அது ஆர்த்தி போ லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு கௌதம் மூஞ்ச கமிடா கௌதம் அது கிஷோர் ஹாய் கிஷோர் ஹாய் போ போ எல்லாரும் ஓவர் ஜோக்கா சொல்வாங்க அத வச்சு அவங்க எல்லாம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுங்க நிபி ஹாய் ஹாய் டோல வரங்க ரொம்ப நேரமா சாப்பிட்டுட்டு இருக்காங்கடா ஏ ஏ கத்துற எங்க போறா கொடைக்கானலுக்கு நீயே பேசிக்கோ டோயோ யாரெல்லாம் மை 2000 வாட்ஸ் பவர் கருப்பு தாயனுக்கு பிடிச்சு கல்லு டோயோ டோயோ உழைச்சு சம்பாரிச்சு சொந்த காசுல வாங்கியிருந்தா இதெல்லாம் வெளிச்சமா தெரியும் ஊர்ல பிராடு பித்தலாட்டம் பண்ணி வாங்கின கண்ணாடி தானே மலைக்காகத்தான் தெய்வம் அட கலைக்காகத்தான் தெய்வம் ஹாய் நாங்க இப்ப கொடைக்கானல் வந்து இறங்கிட்டோம் கொடைக்கானல்ல எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பாட் இது இங்க வந்திருக்கோம் எங்க திபி ஆமா வெள்ளி நீர் வீழ்ச்சின்னு சொல்வாங்க இங்க இருந்து தண்ணி விழுகிறது வந்து அப்படி வெள்ளி மாதிரி இருக்குமா தெரியுது அப்படியே தெரிஞ்சாங்க அங்க ஒளிகிறாரி கொடைக்கானலுக்குள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஸ்பாட் இந்த வெள்ளி நீர் வீழ்ச்சி தான் ஸோ இந்த ஃபால்ஸ் பக்கத்தில் வந்தாச்சு ஸோ இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்குறக்காருமே ஒரு இடம் வச்சுருக்காங்க
இந்த இடத்துல நீங்கள் எல்லோரும் அந்த ஃபால்ஸோட சீனரியை பார்க்கலாம். அழகாக அந்த தண்ணி விழுகிறது வந்து வெள்ளி மாதிரி மினுங்க. ஸோ அந்த சன்லைட்டில் பார்க்கும்போது அதனால தான் வெள்ளி நீர் வீழ்ச்சின்னு வச்சுக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஐஸ்லாம் வெள்ளி நீர் வீழ்ச்சி போயிட்டு இங்கே வந்து எல்லோரும் சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அரிக்காத்தி கான் வாங்கி எனக்கு கொடுக்குற மாதிரி பண்ணுறான். வீடியோ முடிஞ்சோடனே திருப்பி வாங்கிடுவேன். ஆக்சுவலாக நம்ம இந்த நம்ம வேன்லேருந்து இறங்கி இப்போ வந்து ஆஃப் ரோட் ஜீப்பில் போகிறதுக்காக ஜீப்பில் ஏற போகிறோம். ஷேர் ஆட்டோ ஆல்ரெடி, அது வந்து ஆஃப் ரோட் ஜீப், ஃபோர் வீல் ஜீப்பு. ஆனால் அந்த வண்டியை பார்த்தா கொஞ்சம் நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் முத்துக்குமார் ரெடி ஆகிட்டேண்ணா, என்னோட இருக்கா முத்துக்குமார். அந்த வண்டியில் தான் நம்ம போக போகிறோம். அது ஒரு ஆஃப் ரோட் ஜீப். இதில் நம்மளை எல்லாரையும் கூண்டுகளை அடித்து தூக்கி போவோம். அந்த பின்னாடி இருக்க கூண்டில் நீ மட்டும் தான் நீ பத்துவ, நீ அபி மட்டும் தான் அந்த கூண்டில். ஜூ வண்டி தானே, விலங்குகள்லாம் கூட்டு போகிறாங்க ஜூ வண்டி. நம்ம கைஸ்லாம் இப்போ ஆஃப் ரோடு ரைடு போகிற ரெடி ஆகிட்டீங்க, ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த ஆஃப் ரோடு ரைடு வந்து நல்லா ஃபன்னாக இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வண்டியில் தான் நம்ம ஏற போகிறோம். அபி வந்து பழத்தை சாப்பிட்டு ஏற போகிறா. நீ அபி இந்த வண்டிக்கு போட்டு அடங்கியா, சரி போங்க போங்க, எல்லாம் போய் ஜீப்ல ஏறுங்கடா சீக்கிரம். ஹரி என்னடா பண்ணிட்டு இருக்க? சார் இங்க இருந்து எத்தனை எவ்வளவு தூரம் போனோம்? ஒன் ஹவர் டிராவல். ஒரு ஆஃப் ரோட் ஜீப்ல, இந்த ஆஃப் ரோட் ஜீப்ல ஒன் ஹவர் போனா நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆயிடும். எல்லாரும் நம்மள கொஞ்சம் பைத்தியம் மாதிரி பாக்குறாங்க. நான் மட்டும் தனியா கேமராவோட பேசிட்டு இருக்கோம். சோ இவங்க கொஞ்சம் யூடியூபர்ஸ் கிடையாது, நான் யூடியூபர்ஸ். எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எங்களோட மொத்த சப்ஸ்கிரைபர்ஸையும் கூப்பிட்டு வந்து ஒரு மீட்டப் வச்சு அவங்க எல்லாம் ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு சரி எல்லாரும் இப்ப வந்து கேம்புக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டோம். போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெஸ்ட். எல்லாரும் இங்க இருக்காங்க, எல்லாரும் பல பல கெட்டப்ல இருக்காங்க. உனப்பட்டாலும் பரவாயில்லடே செங்கல், புடிச்சு நில்றா. வீடு அப்புறம் இதான் புடிச்சு நில்றானே. இவன புடிச்சனா இவனோட சேர்ந்து நீ போடா. பரவாயில்லை சேர்ந்து போலாம். பைத்தியமா இவன், எடுத்து சேர்ந்து போலாம். போய் இவனை அட்டி ஓதுடா. அப்புறம் மூஞ்சில அடி அடி அடி. எல்லாம் பரே பரே பரே. ஸ்னேகா, ஹவ் யூ ஃபீல்? வெரி அட்வென்ச்சரஸ். ரோடல பார்த்தவங்க எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப கஷ்டப்பட்டா இருக்கு. ரோட ரோடா அது எங்க இருக்கு? அதோ பாருங்க எவ்வளவு அகலமா இருக்கு. தீபிகா படுகோன் என்ன படுத்துறீங்க? ஏய் தீபிகா படுகோன் முன்ன பின்ன பாக்குறேன். நான் பேசுறேன் அப்பதான். உத்தரதிகாரே நீ தான் ஆசைப்பட்ட. நான் பாரு உனக்கா முதல பாடம் எடுத்து எடுத்துக்கிறேன். இந்த வண்டியில நாங்க இப்ப ஒரு ஆஃப் ரோட் டிரைவ் வந்து முடிச்சிட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் செமையா இருந்துச்சு. நம்ம மக்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேப்போம். எப்படி இருந்துச்சு ஆஃப் ரோட் டிரைவ்லாம்? பாடி பார்ட்ஸ் எல்லாம் காணோம்.
ஃபேண்டாஸ்டிக் அக்ஷனா அங்க முன்னாடி உட்கார்ந்து பண்ணதுனால ஒண்ணும் தெரியல முன்னாடி வெண்ட் கவுந்துச்சு மாண்டே எப்பரா இருந்து மாண்டோட க்ரூஸோட ரோட் வந்து இவரோட இருப்பு பாத்தீங்கன்னா பொசிஷனே மாறிடுச்சு பாருங்க இதுக்கு ஜூம் இங்க மிஸ்டர் ஆன்ஜென்ட் இவரோட இடுப்பு ஜூம் இங்க சைடா போயிடுச்சு எப்படி இருந்து ஸ்னேகா தரமான சிறப்பான பார் பார் செஞ்சிட்டாங்க ரெண்டு அப்படியே போற மாதிரி சோ உண்மையிலேயே ஒரு சிறப்பான சம்பவம் தான் இந்த ஆபரேட்டர்ங்கிறது இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல பயங்கர மோசமான ரோட்ல வந்து ஏறி இறங்கி மோசமான ரோடுல மோசமான பாறையில அந்த கஷ்டப்பட்டு டிக்கெட் ட்ராக் பண்ணிட்டு வந்தாங்க அதான் நமக்கு அதான் நமக்கு அடுத்து டென்ட் காமிங் நம்ம வந்து இப்ப ஆமா மலை உச்சிக்கு வந்து ஒரு டென்ட் இருக்கு அந்த டென்ட்ல தான் நாங்க தாங்குறோம் அந்த டென்ட் காமிக்கிறேன் இப்போ நீங்க அங்க பாத்துட்டீங்க பாத்தீங்களா அந்த டென்ட்ல தான் இப்போ நாங்க எல்லாரும் இங்க தங்க போறோம் சோ இன்னைக்கு நைட் வந்து செம்ம ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டென்ட் எப்படி இருக்கு அந்த டென்ட்ல தங்குற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு அதுக்குள்ள போய் பார்த்துட்டு சொல்றேன் நல்லா இருக்கு செம்ம மலை உச்சியில வந்து இடம் வந்து பயங்கர ஃபன்னா இருக்கு எல்லாரும் இந்த டென்ட்டுக்கு வரக்கே இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே இவங்களை கூட்டி எப்படி ட்ரெக்கிங் போ இந்த டென்ட் வந்து காட்ஸ் ரைட் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து 3 டென்ட் 3 ஷேரிங் மொத்தம் 5 மே 2 ஷேரிங் சோ இதா இந்த டென்ட் சம சூப்பரா இருக்கு இதுக்குள்ள வந்து தனியா ஆமா இப்போ உங்களுக்காக அந்த டென்ட் எப்படி இருக்குன்னு நம்ம ரிவ்யூவர் ஓபன் பண்ணி காம்பாரு ப்ரொஃபசர் ஓபன் பண்ணியாச்சு உள்ள ஒரு உரம் இருக்கு நானும் திப்பியும் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம் சோ ஆனா இந்த மாதிரி டென்ட் எல்லாம் போட்டு தங்கினது இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டென்ட் எல்லாம் வச்சு ஃப்ரெண்ட்ஸோட வர நிறைய வந்ததுனால ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன் சுத்தி இருக்க இடம் வேற ஃபுல்லா ஃபாரஸ்ட் இது வந்து அப்படியே ஒரு ஹில் டாப் மாதிரி இருக்கு இது வைல்ட் அனிமல்ஸ்லாம் வர இடம் மாதிரி ஆமா படத்துல பாக்குற இடம் மாதிரி இருக்கு ரொம்ப அட்வென்ச்சரஸா ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு சோ நெக்ஸ்ட் ஆமா வர வழி அது வேற லெவல் சத்தியமா வேற லெவல் இந்த இடத்தை பத்தின டீடைல்ஸ்லோட நான் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாத்தையுமே கொடுத்துறேன் சோ கொடைக்கானல்ல இந்த இடத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நிறைய வாட்டி வருவோம் அப்போ ஒவ்வொரு வாட்டி வந்து திருப்பி திருப்பி அதே பிளேஸ் போறது பதிலா இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு செக்லூடரா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஜாலியா இருக்கும் சம்ம ஜாலியா இருக்கும் சோ உண்மையா சம்ம ஜாலியா நைட் கேம்ப் ஃபயர் எல்லாம் இருக்கு நிறைய ஈவென்ட்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாத்தையும் லைனா காமிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து காமிக்கிறோம் ஆமா நெக்ஸ்ட் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ட்ரக்கிங் போறோம் ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குனே தெரியல எல்லாம் போய் பார்த்தா தான் தெரியும் சோ எனர்ஜி இல்லாம எனக்கு சாப்பிட்டா தான் கொஞ்சம் தெம்பு வரும் சோ இப்போ இங்க மத்தியான லஞ்ச் போயிட்டு இருக்கு சாம்பார் அப்பளம் அப்படின மீல் மேக்கர் அப்படின நல்லா இருக்கு சாப்பாடு நைஸ் இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் சாஃப்டான ஃபுட்டு சாப்பிட்றது கொஞ்சம் உடம்புக்கு நல்லது நான் ட்ரெக்கிங்லாம் பண்ணோம் ஆமாம் என்ன கேம்னே தெரியாம காட்டு பயிலுக்கு மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சு விளையாண்டு இருக்கானுங்க சாப்பாடுலாம் முடிச்சுட்டு அடுத்தது ட்ரெக்கிங்காக கிளம்பிட்டோம் இங்கேருந்து ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸா அங்கே போய் வாட்டர் ஃபால்ஸ்லாம் குளிச்சுட்டு அப் அண்ட் டவுன் வந்து 3 ஹவர்ஸ் தான் வந்து வாட்டர் ஃபால்ஸ்லாம் குளிச்சுட்டு வரலாம் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாரும் ஷூ ஷாக்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக ரெடியாக இருக்காங்க சூப்பராக இருக்கா அபி சரி வாங்க எல்லாரும் எல்லாரும் மொத்தமாக கிளம்பியாச்சு ஸோ எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா ஆ எல்லாரும் காமிங்க எல்லாரும் பாங்க இதில் வந்து என் ஃப்ரெண்டை போல யார் மச்சான் பாட்டே போடலாம் போட்டிருக்கு அந்த அளவுக்கு இருக்கு அவனால நடக்க முடியுதுன்னு சொல்லி இந்த மலை அடிவாரத்துல இருந்து மேலே வரைக்கும் அவனை தூக்கிட்டே போறான் ஸோ இது ஒரு அருமையான விஷயம் ஆக்சுவலாக ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கோம் நாங்கள் காட்டுக்குள்ள செம சூப்பரா இருக்கு பட் மலை ஏறி இறங்குறது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு வாங்க எல்லாரும் அபி ஃபால்ஸுக்கு போயிட்டு திரும்பி வருவோமா இல்ல அங்கேயே பாடி ஆயிருவோமா பார்க்கலாம் போகும்போது இறக்கத்துல தான் நம்ம போறோம் வரும்போது தான் ஏத்தத்துல இருக்கிறதுனால நம்மளோட முடியுமான்னு தெரியல ஆமா
தாத்தா மாதிரி இந்த கம்பு தான் நமக்கு உபயோகம் இருக்கும் நினைக்கிறேன். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அருமையா ஒரு லேக் இருக்கு, நல்லா பூவெல்லாம் வந்து சூப்பராக இருக்குல்ல இந்த லேக் பார்க்கவே. அந்த பூவுக்கு பின்னாடி ஒரு லேக் பார்க்கறது, போட்டிங்லாம் இருக்கா அர்ஜுன் அதில்? ஆனால் யாருமே இல்லை, காலியான ஒரு லேக், சூப்பராக இருக்குல்ல. அதில் போட்டிங் போனால் வேற லெவலாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கொடைக்கானல் வந்து அந்த போட் ஹவுஸு, அதே குணா கேவ் அப்படின்லாம் போயிட்டு இருக்குது, எனக்கு பிடிக்கல. ரெண்டு மூணு வாட்டி வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே வித்தியாசமாக இருக்குது. இவர் தான் எங்களை கூட்டு வந்ததுங்க, இவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அவர் இன்ஸ்டாகிராம் ஐடி. ரொம்ப லேட்டாக வர்றதுனால அர்ஜுன் வந்து பேரண்மை படத்தில் வரும்போது இந்த கிளையெல்லாம் உடச்சி வச்சுட்டு போகிறோம். இப்படி உடச்சவங்க ஆயா கூட இருக்குன்னு தெரியாதுல, கொஞ்சம் பெருசாக தான் அந்த இலையெல்லாம் உடச்சி வச்சுட்டு போனால் அந்த உடஞ்ச இலையில பார்த்து இந்த பக்கம் ஆள் நடமாட்டம் இருந்துருக்குன்னு சொல்லி எல்லோரும் இந்த வழியாக வந்துருவாங்கன்னு அவன் நம்புகிறான். பட் அந்த பக்கியை பேசிகிட்டே வர்றதுல எதையும் பார்க்காது, அதுங்க பாட்டு வானத்தை பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கும்.